என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய உயிரும் மேலான அன்பு உடன்பொறுப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் கழக அமைப்புகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இரண்டு மாவட்ட கழகங்களின் சார்பில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவிலே உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில மகிழ்ச்சி அடைகிறேன். ஆறாயிரத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இளைஞர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏதோ ஒரு அரங்கத்திற்குள் வைத்து நடத்திடாமல் அல்லது பெயருக்கு ஒரு சம்பிரதாயத்திற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்திடாமல் இது ஒரு பெரிய விழாவாக பொதுக்கூட்ட அளவையும் தாண்டி மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு போல் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. ஆகவே அந்த நிலையில ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால்தான் மாநாட்டுடைய முகப்பில கொடியை உயர்த்தி வைத்து விட்டு மாநாட்டு மேடைக்கு தலைவர்கள் வருவது வழக்கம். அதுபோலதான் இந்த மேடைக்கும் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம் இது பண்ண கூடிய உயர்த்தி வைத்து விட்டுத்தான் நான் இந்த மேடைக்கு வந்து இருக்கிறேன். காந்திநாதன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவிட்டு அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்த இயக்கத்திற்காக அவர் உழைத்திருக்கக்கூடிய இந்த உழைப்பை உணர்ந்திட வேண்டும். அவர் நம்மை விட்டு பிரிந்து பல ஆண்டு காலம் உருட்டோடி இருந்தாலும் இன்றைக்கும் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் அவருக்கு மரியாதை செய்கிறோம், இன்றைக்கும் அவரை போற்றுகிறோம் என்று சொன்னால் அவர் உழைத்திருக்கக்கூடிய உழைப்பு என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது. ஆக அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த மேடையில காந்திநாதனுடைய திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அவருடைய படத்திற்கு மரியாதை செய்து அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். திரைப்பட நடிகர் தவசி தேவன் அவர்கள் உரையாற்றின் நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னார், இன்று முதல் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த இயக்கத்தில் வந்து சேருவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி அவர் மட்டுமல்ல தொடர்ந்து உரையாற்றி இருக்கக்கூடிய பலரும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில ஆட்சிகள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய மக்களுக்காக போராடுகிற வாதாடுகிற ஒரு இயக்கம் தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பதை உணர்ந்த காரணத்தால் புரிந்த காரணத்தால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து இணைந்திருக்கக்கூடிய அந்த தோழர்களை நண்பர்களை செயல் வீரர்களை நான் உங்கள் அனைவரின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல உங்கள் அனைவரின் சார்பில்
Yen Namuda Yakama, Rabada Munyatra Kadakatin Sarbil Yenuda Sarbil, Arabic Kadakatin Sarbil Yenu Pereviodus on the Bendabendus on Lal, Udal Nalimutri, the Tunutan and Kavayayum, in the Ekatraka, Sindhu Tukundaka Muria, Namuda Talibari, Talibari, Talibari Sarbil. Our very young, whatever, Yeruchi, the Wunarchi, the Arvati, the Aravarati, Kanakaratil, one rain, Arthuratamaka Sulu Mudio, in the Ekate, Yendo Kumbanarum, Kotukuda Park, Mudia, the Valley, in the evidence with the Sachi with the Sandra, and with the Kataman Yavasiki. I didn't creep pocket. Only a Mohatri, the Yeruchi, the Arvo, Kanaka, putting a wife and a creator in the Sunlar. And the energy of the Varachi and the Varachi Ode, Ungaratere, Urianka Parvi, and Maradu Vegla. We Yedruvar Pirakarade Yen Yakam, Yen Yedruvar Pedersun Lal Yapodu, Tamanatriki, Pitibu Kalaboro, Yapodu, Ungar Taravigre, Archie, Amayapo Hare. Travel on Takaragatu, Archie, and Pulu the Mindum, Tamanakatele, Manada Pokare. என்பதை விட இன்ன அடுத்த தடவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம அநியாய அடிமைத்தனமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி எப்பொழுது வீட்டிற்கு அனுப்பப்படும் என்ற நிலையிலேதான் நீங்கள் ஆர்வத்தோடு கேள்விக்கிறீர்கள். நான் அதை உணர்கிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, வந்து நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய தோழர்களும் அந்த உறுதியோடு தான் வந்திருக்கிறார்கள். நீங்கள் மட்டுமல்ல, வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதைத்தான் தொடர்ந்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நீங்க உரையாற்றினார்களே, உரையாற்றிய சிலர் குறிப்பிட்டு சொன்னார்களே, இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவர், நான் அவரை பற்றியெல்லாம் அதிகம் பேசி அவருக்கு ஒரு விளம்பரத்தை தேடி தருவதற்கு நான் தயாராக இல்லை. அவரை பற்றி பேசி என்னுடைய தகுதியை நான் குறைத்துக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. அவரை பற்றியெல்லாம் பேசி இந்த மேடை கீழ் இருக்கின்ற இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தை நான் கெடுத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார், மறந்துவிடக் கூடாது. ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவர் எப்படி இன்னமும் தொடர்ந்து அமைச்சராக இருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே 89 கோடி ரூபாய் வருமான வரித்துறையிடம் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த குட்கா புகழ் இப்பொழுது நெங்கு புகழ். அப்படிப்பட்ட புகழ் மிக்கக்கூடிய அந்த பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய வீட்டில ரைடு நடந்துச்சு, சோதனை நடந்துச்சு. அவருடைய சென்னையில் இருக்கக்கூடிய அரசினருடைய இல்லம், கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அரசினருடைய இல்லம், அந்த வீட்டில மட்டுமா ரைடு நடந்துச்சு? அவருடைய உறவினர்கள் அத்துறையுடைய வீட்டில் ரைடு நடந்துச்சு. அவர் தொழிற்சாலை நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களில் நடந்துச்சு, அவருடைய கல்லூரியில் நடந்துச்சு, அவருடைய பினாமிய பெயரில் இருக்கக்கூடிய அத்துறையுடைய இல்லத்தில் நடந்துச்சு. அப்படி நடந்திருக்கக்கூடிய நிலையில அவர் இன்றைக்கு பல அரச
அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேவையற்ற நிலையில ஒரு எதிர்கட்சி என்று சொன்னால் அவருடைய அந்த எதிர்கட்சியுடைய கடமை என்னவாக இருந்து விட முடியும்? ஆளுங்கட்சி முறையாக செயல்படுகிறதா? தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை ஆளுங்கட்சி நிறைவேற்ற முன் வருகிறதா? திட்டங்களை தீட்டி நிதியை ஒதுக்கி அது முறையாக செலவு செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்கிற பொறுப்பு எதிர்கட்சிக்கு உண்டு. எங்காவது தவறு நடக்கிறதா, ஊழல் நடக்கிறதா, லஞ்சம் வாங்குகிறார்களா, பணிகள் முறையாக நடக்கிறதா, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன? வருகிற 6ஆம் தேதி நாம் ஒரு அறப்போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். என்ன இந்த போராட்டம்? ரேஷன் கடைகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, பஞ்சாயத்து என்று இருக்கக்கூடிய எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட வேண்டும் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். வருகிற 6ஆம் தேதி காலையிலே அது நடைபெறவிருக்கிறது. 10 மணியிலிருந்து 11 மணி வரையில். என்ன காரணம்? சர்க்கரை விலை 13.50 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக சர்க்கரைக்கு அரிசிக்கு இப்படி ரேஷன் கடைகளில் வழங்கப்படக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் மத்திய அரசு வழங்கக்கூடிய மானிய தொகை குறைக்கப்படுகிறது. ஆகவே இந்த நிலை வந்த உடனே, இந்த செய்தி கிடைத்த உடனே முதல் அறிவிப்பு, இதை கண்டித்து உடனடியாக ஒரு போராட்டத்தை நடத்தப் போகிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. இன்று காலையில நம்முடைய அன்பில் மகேஷ் பையாவுடைய தொகுதியில ஒரு ஏரி பணி முடிவடைந்து அதை பார்வையிடுவதற்காக நாங்கள் எல்லாம் சென்றிருந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான் என்னிடத்துல ஓடோடி வந்து என்னிடத்துல என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு கேட்டார்கள், சர்க்கரை விலை இப்படி உயர்ந்திருக்கு, அரிசி கிடைக்கல என்று சொன்ன நேரத்தில் நான் அவர்களிடத்துல சொன்னேன். அதற்காகத்தான் வருகிற 6ஆம் தேதி திமுகவின் சார்பில் ரேஷன் கடைகளுக்கு முன்னால் போராட்டத்தை நடத்தவிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அவர்களாகவே முன்வந்து சொன்னார்கள், நாங்களும் வரம்பா, எங்களையே நீங்க சேர்த்துக்கங்க, நாங்களும் போராட தயாராக இருக்கிறோம் என்று தாய்மார்கள் சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் உருவாகியிருக்கிறது. அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், முன்னோடிகள் ஏன் வந்து இணைந்திருக்கக்கூடிய மாற்றிய கட்சியில் இருந்து இன்றைக்கு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 6000க்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்திருக்கிறார்களே, அவர்களும் அந்த போராட்டம் வந்தவுடனே உங்களுக்கு போராட்டம் கிடைச்சிருக்கு. ஆக நல்ல வாய்ப்பு தான், வாருங்கள், அந்த போராட்டத்திற்கு நீங்களும் வர வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, இதோ எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அத்துறை பேரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை உரிமையோடு, கழகத்திற்காக அல்ல, கழகத்துடைய வளர்ச்சிக்காக அல்ல, எங்களுடைய பதவிகளுக்காக அல்ல, நாங்கள் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுக்காக மக்களுக்காக போராடுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்கிறேன், இதை பத்தியெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த குதிரை வீர ஆட்சி கவலைப்படுகிறதா? அதை பற்றி சிந்தித்து பார்க்கிறதா? விழா நடத்துகிறார்கள். என்ன விழா? எம்ஜிஆர் விழா. நான் எம்ஜிஆருடைய பெருமைகளை, அவருடைய சிறப்புகளை என்றைக்கு நாங்கள் குறைத்து மதிப்பிட்டது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அதே எம்ஜிஆர் முதல் முதல் அரசியலுக்கு வளர்ப்பதற்கு திமுக தான் காரணமாக இருந்திருக்கிறது. திமுகவில் தான் வளர்ந்திருக்கிறார். அதை யாரும் வளர்ந்து வளர்ந்துட முடியும். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருடைய பரமரசிங்கன் தான். பள்ளிக்கூடத்துல நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ பள்ளிக்கூடத்துல கட் பண்ணிட்டு பள்ளிக்கூடத்தை மட்டம் போட்டுட்டு அதிக சினிமா பார்த்தது எம்ஜிஆர் திரைப்படம் தான். எம்ஜிஆர் சினிமா பார்ப்பதற்கு முதல் நாளே முதல் ஷோ முதல் டிக்கெட்டை நான் தான் வாங்கணும். அவ்வளவு உயிர் எனக்கு. நான் சினிமா பார்த்துட்டு வந்த உடனே எனக்கு உடனே வீட்டுக்கு ஒரு போன் வரும்,
யாருடைய போன்ல எம்ஜிஆருடைய போனே வரும். ஏன்னா என்னிடத்துலதான் ரிப்போர்ட்டை கேட்பாரு, எப்படி இருந்துச்சு போனான்னு கேட்பாரு. காரணம் அந்த அளவுக்கு ஒரு ரசிகனாக இருந்தவண்ணா என் கலைஞருக்கு எவ்வளவு பெரிய உயிர் நண்பராக இருந்தவர், யாராவது மறக்க முடியுமா? அவ்வளவோ கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில படுத்திருந்த நேரத்தில் கலைஞர் முரசொலியில் எழுதினாரே, 40 ஆண்டுகள் நண்பர் நலமோடு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தலைவர் கலைஞர் எழுதினார். அவருக்கு விநாயகர் நாங்கள் வேண்டாம் என்று மறுக்கிறார். அவருக்கு 100 ஆண்டுகள் எடுக்கிறார்கள். ஆனா 100 ஆண்டுகள் எடுக்கிற போது அதுல என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறது? யாருடைய பணத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்குது? அதிமுகவுடைய கட்சி பணமா? அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நிதியை கலெக்ட் பண்ணி அதன் மூலம் நடத்துகிறார்களா? எடப்பாடிக்கு சொந்த பணமா அல்லது விஜயபாஸ்கருக்கு சொந்த பணமா நான் கேட்கிறேன். எவ்வளவு கொள்ளையடித்து வச்சிருக்கிறீங்களா? அதில் எடுத்து செலவு செஞ்சு நீங்க நடத்துங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன். மக்களுடைய வரிப்பணம், அரசாங்கத்தினுடைய வரிப்பணம், நாம் தரக்கூடிய வரிப்பணம், அந்த வரிப்பணத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விழா அரசின் சார்பில் நடக்கிறது என்று சொன்னால் அரசினுடைய திட்டங்களை சொல்லுங்க, செயல்பாடுகளை குறிப்பிட்டு சொல்லுங்க, எதை நிறைவேற்ற போகிறோம் என்று சொல்லுங்க, வரவேற்கிறோம். ஆனால் அதையெல்லாம் எடுத்துவிட்டு எதிர்கட்சியை வசைபாடுவது, எதிர்கட்சியை வசைபாடுவது கூட நான் தவறு என்று சொல்லலை. நாங்கள் சொன்னதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. அரசினுடைய குறைபாடுகளை சொல்லுகிறோம், துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுகிறோம், எங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று ஆதாரங்களோடு படம் பிடித்து காட்டுகிறோம், அதற்கு விளக்கம் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என்ன பேசுகிறார்கள்? ஆட்சிக்கு வர துடிக்கிறாங்க திமுக. ஆட்சிக்கு வர திமுக துடிக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கட்சியை உடைக்க எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் முயற்சி. நாம் முயற்சி பண்ணல, நீங்களே உடைச்சுக்கிட்டீங்கள, அதுக்கப்புறம் நாங்களே உடைக்கணும். ஆகவே இந்த நிலையில ஒரு அரசு விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இதே புதுக்கோட்டை நகராட்சி என்ன நிலையில் இருக்கு? அதே போல மாவட்ட மருத்துவமனை அங்கு முறையாக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே சிகிச்சைகள் நடைபெறக்கூடிய நிலை இருக்கா? தாலுகா மருத்துவமனைகள் எப்படி முடங்கி போயிருக்கு? ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கு? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டெங்கு புகழ், குட்கா புகழ், கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கேட்டாங்கிற கேள்விகளை, டெங்கு பிரச்சனையை பற்றி கவனிப்பு தீர்மானம் கொடுத்தவன் எப்போ? ஒரு 4 மாதத்திற்கு முன்பு, 3-4 மாதத்திற்கு முன்பு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர். அப்படி கேட்ட நேரத்தில் இந்த டெங்கு புகழ் எழுந்து இந்த அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அம்மா ஆட்சியில் டெங்கே கிடையாது சொன்னாரா? இல்லை, டெங்கே கிடையாது. திமுக எதிர்கட்சி திட்டமிட்டு சொல்லுகிறது. ஆக டெங்கே கிடையாது உறுதி சொன்னார். ஆக டெங்கே கிடையாது என்று 2-3 மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் உறுதி சொன்ன அந்த டெங்கு அமைச்சர் இப்ப என்ன சொல்றாருன்னா, டெங்குவை நாங்கள் கட்டுப்படுத்தி விடுவோம். ஆக எங்களுக்கு இது ஒரு சவாலாகவே இருக்கிறது சொல்லுகிறார் இப்போ. அப்ப ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப சவால கட்டுப்படுத்த சொல்றீங்கன்னா, அப்போ உண்டு டெங்கு இருக்கு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறாரா இல்லையா? இதுதான உண்மை. நான் இன்னும் கேட்கிறேன், இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் டெங்கு பிரச்சனையை பொறுத்த வரையில இருக்கக்கூடிய நிலை, கையில் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். நான் அதிமுக மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச மாட்டோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கலைஞருடைய மகன், கையில் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுறேன்.
நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு டெங்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? கோட்டை பட்டணத்தில், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டை பட்டணத்தில் 4 வயது வைரவி வலி. கந்தர்வக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மாட்டாங்கல் கிராமத்தில் அம்பிகாவதி வலி டெங்கில. கீரமங்கலம் அனவாயல் கிராம பகுதியில் 4 வயது சித்தார்த் டெங்கு காய்ச்சல் வந்து உயிரிழந்திருக்கிறோம். அறந்தாங்கியில வீரராகபுரத்தை சார்ந்த 13 வயது யாழினி இறந்து போயிருக்கிறார். ஆலங்குடி காசிம் புதுப்பேட்டை பகுதியில 13 வயது ராதிகா பலி. பெருங்கலூர் பகுதியை சார்ந்த 9 வயது கோஹினா டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார். இதை விட கொடுமை அமைச்சருடைய தொகுதி, இந்த டெங்கு அமைச்சருடைய தொகுதி, 5 வயதான லோகநாதன் பலி. இதெல்லாம் தொலைக்காட்சிகளை செய்தி வந்திருக்கு, பத்திரிகை ஆதாரத்துடன் இந்த செய்திகள் வந்திருக்கு, மருத்துவமனையில இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கு. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா ஸ்டாலின் இந்த மேடைகளே பொய் சொல்லி இருக்கிறார் என்று என் மீது இந்த குட்கா புகழ், இந்த டெங்கு புகழ் என் மீது வழக்கு நான் சந்திக்க தயார். முடியுமா? இந்த அமைச்சருடைய தொகுதிகளை லோக சுதர்சன் என்ற ஒரு 5 வயது பையன் இறந்து போயிருக்கிறான். அந்த சிறுவனுடைய தந்தை, இறந்து போன அந்த சிறுவனுடைய தந்தை பேட்டி கொடுக்கிறார். எந்த பத்திரிகையில? முரசொலியிலோ ஜனகரணம் இல்ல, தினமலர் பத்திரிகையில பேட்டி. தினமலர் பத்திரிகையில அந்த டெங்கு காய்ச்சலால் பலியான 5 வயது லோக சுதர்சனுடைய தந்தை பேட்டி தருகிறார். என்ன பேட்டி தெரியுமா? என்னுடைய மகன் லோக சுதர்சனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தது, நான் உடனடியாக அறந்தாங்கி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு போய் சேர்த்தேன். அதற்கு பிறகு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் என்னிடத்தில் சொன்னது, இது டெங்கு இல்லை. டெங்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும், ஆனால் டெங்கு இல்லை என்று அழுத்த திருத்தமாக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். ஆக தஞ்சைக்கு, சிவகங்கைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஒரு திட்டம் போட்டார்கள். அதற்கு பிறகு, ஏன்னா இதை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக, டெங்குன்னு சொன்ன அமைச்சருடைய தொகுதியிலே டெங்குன்னு சொல்லிடுவாங்க. அதற்காகவே அதை மூடி மறைப்பதற்காக டெங்கு இல்லை, டெங்கு இல்லைன்னு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு தஞ்சை, சிவகங்கை போன்ற பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்ன போது சிவகங்கை மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கு வந்ததற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இவனுக்கு ஏற்கனவே டெங்கு இருந்திருக்கிறது. ஆக இதை கவனிக்காமல் விட்டுவிட்ட காரணத்தால் அந்த சிறுவனுடைய மூளையில இரத்த கசிவு ஏற்பட்டு அவன் இறந்து போய் 3 நாட்கள் ஆகியிருக்கிறது என்று வேதனையோடு அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு அந்த தந்தை, அந்த சிறுவனுடைய தந்தை சொல்லுகிறார், இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வந்துவிடக் கூடாது என்று வேதனையோடு அந்த தந்தை சொல்லியிருக்க. இதே நிலைதான் சேலத்துல எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய தொகுதிகளையும் இதே நிலைதான். ஆக யாராவது அமைச்சருடைய தொகுதிகளோ, அல்லது முதலமைச்சருடைய தொகுதிகளோ, அல்லது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய தொகுதிகளோ டெங்கால் யாராவது இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியே வரக்கூடாது. ஒருவேளை தனியார் மருத்துவமனையில போய் அவர்கள் சேர்ந்தால் கூட தனியார் மருத்துவமனைக்கு என்ன தாக்கியது போயிருக்கு தெரியுமா? வாய்மொழியாக என்ன மிரட்டல் போயிருக்கு தெரியுமா? யாரும் டெங்குன்னு சொல்லக்கூடாது, டெங்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க மருத்துவமனைய லைசன்ஸ் அங்கீகாரம் அத்தனை ரத்து செய்யப்படும் என்று மிரட்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற ஒரு மக்கற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அதை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபடவில்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில்
கடமையாக சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆட்சியில ஏதாவது நடக்கிறதா? நெடுவாசல் பிரச்சனை பற்றி சொன்னார்களே, கதிராமங்கலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகளை நாம் மறந்து விட முடியுமா? ஆக மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு ஏவல் அரசாக அடிமை ஆட்சியாக இங்க இருக்கக்கூடிய இந்த குதிரை வேற அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர வேற என்ன? நெடுவாசலுக்கு போராடினார் ஒரு மாணவி வளர்மதி, கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு இரு வழக்கு மட்டுமல்ல, அவர் மீது குண்டர் சட்டங்கள் போடப்படுகிறது, ஜாமீனில் வழிபெற முடியாத வழக்கு போடப்படுகிறது. அதேபோல கதிராமங்கலத்திலே போராடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள், அவர் கைது செய்யப்பட்டார். நானே நேரடியாக அவரை சிறையில் போய் பார்த்துவிட்டு வந்தேன். அப்போது உணர்வுகளை தான் அவர் எடுத்து சொன்னார். அதற்கு பிறகு அவர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது அவர் மீது என்ன வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. என்ன நியாயம்? மக்களுக்கு போராடினால், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சுட்டிக்காட்டி அதற்காக வாதாடினால், போராடினால், களத்திற்கு சென்றால், போராட்டம் நடத்தினால், அதற்கு தேச துரோக வழக்கா? நான் கேட்கிறேன், நியாயமாக தேச துரோக வழக்கு யார் மீது போடணும்? உங்க குக்கா புகழ் விஜயபாஸ்கர் மீது அல்லவா நீங்க தேச துரோக வழக்கு போடணும்? 89 கோடி சந்தி சிரிக்கிற அதை கண்டுபிடிச்சது யாரு? வருமான வரித்துறை, இன்கம் டாக்ஸ். வருமானத்துறை அதிகை கண்டுபிடித்து அதனுடைய ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டார்கள். என்னென்ன அமைச்சர்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கீடு? அதற்கு முழு காரணமே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர். அந்த சோதனை நடந்தப்போ 89 கோடி பிரச்சனை மட்டும் இல்ல, மாசம் 5 கோடி ரூபாய் அவருடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையிட எல்லா டான்சருக்கும் எல்லா பறவைகளுக்கும் லஞ்சம், இதற்கெல்லாம் ரெக்கார்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமா, 350 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய வகையில விஜயபாஸ்கருடைய வீட்டில ரைடு நடத்துறப்போ கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை விட கொடுமை, மனுஷனை கொள்ளக்கூடிய ஒரு போதைப் பொருள் குட்கா. அந்த குட்காவை அருந்தினால், குட்காவை சாப்பிட்டா நிச்சயமாக புற்றுநோய் கேன்சர் வரும் என்று டாக்டர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த குட்கா. அந்த குட்காவை விற்பனை செய்வதற்கு லஞ்சம், 40 கோடி ரூபாய் மாமூல் விஜயபாஸ்கருக்கு சென்றிருக்கிறது என்று இதையும் நாங்கள் ஏதோ எட்டுக்கட்டி சொல்லல, வருமான வரித்துறை கண்டுபிடிச்சு அதையும் அம்பலப்படுத்தி இருக்கு. வீட்டில் ரயில் எழுந்தப்போ அலுவலக உதவியாளர் நியமனத்திற்கு லஞ்சம் வாங்கி இருக்கிறார். இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்செல்வி என்ற ஒரு சகோதரி அண்மையில உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை ஆட்சித் தலைவர் மீதும் கலெக்டர் மீது, அவருடைய நேர்முக உதவியாளர், அவருக்கு என்று இருக்கக்கூடிய பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் மீதும் அந்த சகோதரி தமிழ்ச்செல்வி வழக்கு போட்டிருக்கிறார். எதற்காக அந்த வழக்குன்னு கேட்டீங்கன்னா, 130 சத்துணவு அமைப்பாளர்கள் இந்த மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நியமித்த நேரத்தில் ஒவ்வொரு சத்துணவு அமைப்பாளர் நியமன நேரத்தில் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது என்று வழக்கு. அதை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன தெரியுமா? அதை உடனடியாக எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். உத்தரவு போட்டது மட்டுமல்ல, அக்டோபர் மாசம் 31 அந்த கலெக்டருடைய உதவியாளர் ஓய்வுக்கு நிரந்தர ஓய்வு எடுத்து செல்லுகிறார். ஆக நிரந்தர ஓய்வுக்கு செல்லுகிற அந்த உத்தரவை நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு.
இந்த பிரச்சனை முடியாம நீங்கள் ஓய்வு பெற முடியாது என்று மதுரை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. நான் உறுதியோடு சொல்லுகிறேன், எதுல தப்பிச்சாலும் நீங்க தப்பிக்கலாம், ஆனா இந்த சத்துணவு அமைப்பாளர் விஷயத்துல மாத்திரம் தப்பிக்க முடியாது. இதற்கு காரணமாக இருந்த விஜயபாஸ்கர் விரைவில் சிறைக்கு செல்ல இருப்பது உறுதி 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 என்பதை நான் இந்நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழக அமைச்சரவைகளையே பல பட்டங்களை பெற்ற ஒரு அமைச்சர் யார் இருக்காரு கேட்டீங்கன்னா அது இந்த மாவட்டத்துக்கு தான் பெருமை. ரேடு புகழ் அமைச்சர், ஊழல் அமைச்சர், குவாரி ஊழல், குண்ட அமைச்சர், இப்ப டெங்கு புகழ், ஆகிய இவ்வளவு புகழை பெற்றிருக்கக்கூடிய இவ்வளவு ஊழலில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் வழக்கை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இவர் மீதுதான் நியாயமாக தேச விரோத வழக்கு போட வேண்டுமே தவிர பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் இன்னும் சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள், அவருடைய விசாரணை ஏதோ நடத்த போவதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, நான் அந்த பிரச்சனைக்கு கூட சொல்ல விரும்பல. ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு திமுக கழகத்தின் சார்பில் நாமும் நம்முடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறோம், நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி விட்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது என்று அவர் மறைந்த நேரத்திலேயே நாங்கள் எடுத்து சொன்னோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் அது அரசியல் அரசியல் என்று விமர்சனம் செஞ்சாங்க, நான் கவலைப்படல. ஆனால் அதிமுக என்பது ரெண்டாக உடஞ்சி ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலிருந்து முதலமைச்சர் பதவியை பிடுங்கியதற்கு பிறகு அவர் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போய் அந்த சமாதிக்கு பக்கத்தில் 40 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணாரு, ஆவியோட பேசினாரு 40 நிமிஷம். பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து என்ன சொன்னார் பத்திரிகை நிறுவனத்தில், ஜெயலலிதாவுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது, சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் சொன்னாரா இல்லையா? சொன்னதோ இதே இந்த உள்ளூர் மந்திரி விஜயபாஸ்கர் என்ன சொன்னார், ஆக சிபிஐ விசாரணை வச்சா ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றி விசாரணை நடத்தினா முதல் அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டுக்கிறா ஓபிஎஸ் அப்படின்னு நான் சொல்லல, விஜயபாஸ்கர் இத போய் ஓபிஎஸ் என்று கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். ஏங்க உங்களைத்தான் முதல்ல விசாரிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார என்று சொன்னப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நியாயமா ஒரு முதலமைச்சர் உடல் நலிவுற்று மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதை பேணி பாதுகாத்து முறையான செய்திகளை வெளியிட வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மக்கள் நல்வாழ்வுத்துறை. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, எம்ஜிஆர் மறைவதற்கு முன்னால் மருத்துவமனையில் இருந்தப்போ அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில மாலையிடும் பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுப்பது யார் தெரியுமா? எம்ஜிஆர் உடல்நலத்தை பற்றி அண்டே ஹெச்வி அண்டே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணா மறைவுக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தப்போ அப்போ யாரு மக்களுக்கு செய்தி கொடுத்தாங்கன்னா சாதிக் பாட்சா, நம்முடைய அமைச்சரவை இடம்பெற்ற சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எஸ் ஜே சாதிக் பாட்சா அவர்கள். அதுபோல ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தப்போ அந்த சிகிச்சை பற்றி முறையாக சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் இந்த விஜயபாஸ்கர். இவர் சொன்னாரா இல்ல? இதைத்தான் ஓபிஎஸ் கேட்டார், மகா முதல் குற்றவாளி இல்ல, முதல் அக்யூஸ்ட் விஜயபாஸ்கர் தான் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார். ஒரு முதலமைச்சராக இருந்த அம்மா முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் மறைந்த நேரத்தில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிற, ஆக இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணமானவர்கள் அவர்கள்தான் தேச விரோத வழக்கில சிக்க வேண்டியவர்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நிலையில நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எழுச்சியோடு திரண்டிருக்கிறோம், ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம், உணர்ச்சியோடு வந்திருக்கிறோம், ஆரவாரத்தோடு நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி வரவேற்கிறேன். ஆனா இதற்கெல்லாம் என்ன காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற 6ஆம் தேதி மக்கள் பிரச்சனைக்கு போராடுகிறது,
ரேஷன் பிரச்சனை மையமாக வச்சு. அதற்கடுத்து இரண்டு நாள் கழித்து 8ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு உடை அணிந்து அல்லது கருப்பு பேட் அணிந்து கொண்டு நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வருகிறோம். எதற்கு? மத்திய அரசினுடைய அலங்கோலங்கள் பண மதிப்பிழப்பு வந்த காரணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை, நீட் தேர்வால் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவருடைய கல்வி பாழடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநியாயம், நெடுவாசல் பிரச்சனை, கதிராமங்கலம் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இதையெல்லாம் வலியுறுத்த வற்புறுத்த மத்திய அரசுக்கு எடுத்துக்காட்ட அச்சுறுத்த அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். திமுகவை பொறுத்த வரையில மக்களுக்காக போராடுகிறது. ஆனால் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிலை என்ன என்று கேட்டால், எங்கே போனாலும் மக்கள் நம்மை பார்த்து கேட்பது. இந்த காலையில நான் சென்னையில் இருந்து திருச்சிக்கு பானத்தில் வந்தேன். ஒரு 40-50 நிமிஷத்துல வந்து இறங்கிடுது. அப்படி வந்து இறங்குகிற நேரத்தில் ஒரு 50 பேராவது என்னிடத்துல விமானத்தில் விமான நிலையத்தில் என்னை வந்து சந்திச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம்னா வந்து 6 ரூபாய் வந்து எடுத்துக் கொடுக்குறாங்க. எடுத்துக்கிட்டு போறது மட்டும் இல்லை, எடுத்துக்கிட்டு உடனே கேட்கறாங்க, எப்ப சார் இந்த ஆட்சியை மாத்த போறீங்க? இது விமானத்துல மட்டும் இல்லை, ரயில்ல போனா இதே பிரச்சனை, டீ கடையில போய் உட்காந்து டீ சாப்பிட்டா அதான் பிரச்சனை. காலையில நடைப்பயிற்சிக்கு போறேன், நடைப்பயிற்சிக்கு போறப்ப பாத்தீங்கன்னா பல நீதிபதிகள் வருகிறார்கள், பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வருகிறார்கள், பல ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட வருகிறார்கள். அவர்களும் அது தங்க சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட இப்ப எங்க மேலதான் அதிகமான கோபம். என்ன கோபம்னா, இன்னும் இந்த ஆட்சியை கவிக்காம இருக்கீங்களா என்ற அந்த கோபம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள். அதையும் உணர்வு மறக்க. ஆனால் கலைஞர் நம்ம எப்படி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கொள்ளைப்புறமாக தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே பதிந்து அவருடைய ஆதரவை பெற்று நிரந்தர ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே உருவாகும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிறது. எப்போதுமே பாத்தீங்கன்னா தேர்தல் வரக்கூடிய நேரத்தில தான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி வரும், யார் முதலமைச்சராக உருவாக்க அப்படின்னு பேசக்கூடிய. இப்ப பாருங்க, நேத்து கூட தினத்தந்தி டிவியில கருத்து கணிப்பு போடுறாங்க. எல்லா நிலைகளும் இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடியே பத்து மக்களுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஆட்சிக்கு வரணும், நீங்க தான் ஆட்சிக்கு வரணும், உங்க கட்சிதான் ஆட்சிக்கு வரணும், நீங்க தான் முதலமைச்சராக வந்து அமரணும் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், ஆக தமிழ்நாட்டில ஆட்சி என்பதை இல்லை. மெஜாரிட்டி இழந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இதை சொன்னா உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வந்துடும். அவர் சொல்வாரு, நீங்க தான் 2006 to 2011 வரைக்கும் மைனாரிட்டி ஆட்சி நடத்தினீங்க, நடத்தணும் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் துணையோடு ஆட்சி நடத்தணும். 2006 தேர்தல்ல தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததற்கு பிறகு உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி கலைஞர் கேட்கல, நாங்கள் போய் கேட்கல, அவர்களாக முன்வந்து கவர்னரிடத்துல போய் கடிதம் கொடுத்தார்கள், திமுக ஆட்சிக்கு நாங்கள் துணை நிற்போம், எங்கள் ஆதரவு திமுகவுக்கு என்று சொன்னார்கள். அதனால் அழைத்தார் கலைஞர் முதலமைச்சராக வந்து அமர்ந்தார், நாங்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தோம். நான் கேட்கிறேன், திமுக மைனாரிட்டி ஆட்சி தான், மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாலும் 5 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக கலைஞர் ஆட்சி நடத்தினாரா இல்லையா? உனக்கு இந்த யோகியதை இருக்கா, துன்பு இருக்கா, துருப்பு இருக்கா, அருகன் இருக்கா? நான் கேட்கிறேன். 18 பேர் ஓடியாச்சு, 18 பேர் நீக்கப்பட்டது மட்டும் இல்ல, எங்களை போட்ட 21 பேர் நீக்குவதற்காக திட்டம் நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு நல்ல முடிவாகத்தான் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது வேறு. நான் கேட்கிற கேள்வி, திமுகவை பார்த்து மைனாரிட்டி என்று இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆனால் மைனாரிட்டியாக இருந்தாலும் திமுக
கலைஞர் தலைமையில் ஆட்சி நடத்தி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மைனாரிட்டி இழந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி நடக்கிறது சொன்னால் அதுக்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி மறந்துடக்கூடாது. என்ன அழுத்தமாக சொல்ற வெளிப்படையாக சொல்ற பிஜேபி என்று சொல்வதை விட மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தான் காரணம். என்ன காரணம்? ஆக அதிமுக ஆட்சியை கவுத்துட்டா பிஜேபிக்கு என்ன லாபம்? காரணம் பிரயோஜனம் கிடையாது. கால் உண்றப்போ போற கால் உண்றப்போ போறாங்க, கை உண்றவே யோகிதை கிடையாது பிஜேபி ஆட்சிக்கு. ஆக ஒருவேளை அதிமுக கவுத்துட்டா யாரு வருவாங்க? திமுக தான் வருவாங்க. உளவுத்துறை அவங்களுக்கு செய்தி சொல்லியிருக்காதா? ஆக அதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் எப்படி கடைசி வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஓட்டுங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா நாட்டை பற்றி கவலைப்படாம நீங்க இருக்கக்கூடாது. ஆக நாட்டிற்காக, இந்த சமுதாயத்திற்காக, தினத்திற்காக, நம்முடைய மொழிக்காக, நம்முடைய தமிழகத்திற்காக பாடுபடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய 6000 மேற்பட்டிருக்கக்கூடிய தோழர்களை வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி.